my sword on my back. You don't know how to act. Maybe you should relax. தினமும் அந்த ஆண்டவன் வேண்டிக்கிற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, என் சப்ஸ்கிரைபர் அனைவரும் 100 ஐஸ் நல்லோடைய வாழ்ந்தது மட்டும்தான் நான் வேண்டிக்கிறேன். நீ நடிகண்டா நடிகண்டா திரிசா உனக்கு கிடைக்கண்டா. வணக்கம் மகளே, மாம்சே, வெல்கம் டு நடிகண்டா யூடியூப் சேனல். நான் உங்கள் நடிகன் கேசு பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி தானே? உங்களோட செம்ம சப்போர்ட்னால நானும் ஹாப்பியாக இருக்கேன், மாம்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த எல்பிபி அதாவது லோயர் பவானி வாய்க்காலை தான் பார்க்க போகிறோம். இந்த வாய்க்காலை தான் ஆல்ரெடி காமிச்சிட்டேடா. அப்புறம் என்ன இந்த வீடியோவில் இருக்க போகுது கேட்டீங்க அப்படின்னா, இதுக்கு மேலே தான் ட்விஸ்டே இருக்குது. இவ்வளோ பெரிய வாய்க்கால் தான், இன்னும் போக போக மாயாஜாலமாக உங்களுக்கு வந்து மாறப்போகுது. அந்த அங்கே இருக்கிற வாய்க்காலுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, சூட்டு வாய்க்கால்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சூட்டு வாய்க்கால் தான் நீங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தம்ப்ளைனில் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, அந்த சூட்டு வாய்க்காலுக்கு போயிட்டு அந்த சூட்டு வாய்க்காலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே இப்படி ஒரு சூட்டு வாய்க்கால் இருக்கிறது இந்த எல்பிபி வாய்க்காலுடைய தொடர்ச்சி வாய்க்கால். நம்ம ஏரியா கொடுமடியில் மட்டும்தான் நினைக்கிறேன். அந்த வாய்க்காலுக்கு இப்போ நானும் நம்மளுடைய மாம்சம் வந்து ரெண்டு பேர் வந்து போக போகிறோம். மாம்சம் போகலாமா? சரி வாங்க, போகலாம் வாங்க. இதோ பாருங்க மக்களே, இந்த வாய்க்கால் என்ன ஸ்பீடு போகுதுன்னு மட்டும் பாருங்க. அங்க வந்துட்டு 5 கண்டரை வந்து தண்ணி விழுந்தது. அதாவது கண்டரை என்ன கேட்டாங்க அப்படின்னா, அந்த சந்து சந்தில் தண்ணி விழுந்ததுல டாப் மாதிரி நான் கூட ஏறி நின்னேன்ல, அதான் கண்டறிமாங்க. 5 கண்டரையில் தண்ணி விழுந்தது. அவ்வளோ தண்ணி வந்து இங்கே வருது. ஆனால் இங்கிருந்து தான் வந்து நம்மளுடைய மேஜிக்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த சூட்டு வாய்க்காலுடைய அதிசயம் அட்டகாசமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. பாருங்க, அவ்வளோ தண்ணி வந்ததா. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல போகும்போது இந்த இடத்துல கொஞ்சம் ஆழம், ஸோ அதனால் இந்த இடத்துல போகும்போது உங்களுக்கு ஸ்பீடு கம்மியாக தான் இருந்துச்சு. இன்னும் போக போக வந்து பார்த்தாங்க அப்படின்னா செம்ம ஸ்பீடில் போகும். ஏமாம் சார், இந்த சூட்டு வாய்க்காங்கிறீங்கல்ல, இது பார்க்குற தண்ணி வந்து வேகமாக போகுது. இந்த வாய்க்காலுடைய வரலாறு என்ன அப்படின்னு, அந்த வாய்க்கால் வந்து ஸ்பெஷல் என்ன இருக்குது மாப்பிள்ள? வரலாறுலாம் அந்த அளவுக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது மாப்பிள்ள. சரிங்க, நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இங்கே வருவோம், வந்து பார்க்கலாம்னு ஒரு ஆசையாக வருவோம். ஆனால் வந்து பார்த்தோம்னா எங்கள் அப்பா அம்மாலாம் பேசுவாங்க, அங்கெல்லாம் போகக்கூடாது, சின்ன பசங்கள்லாம் விழுந்துருவாங்க அப்படின்னு பயந்துட்டு வேண்டாம் வேண்டாம்பாங்க. நாங்கள் அலங்காப்பில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் வந்து பார்க்கலான்னு வருவோம். ஆனால் வந்தாலே அங்கே அந்த சத்தத்தை கேட்டாலே எங்களுக்கெல்லாம் பயந்துட்டு அங்கே 10 அடிக்கு முன்னாண்ட வண்டி இருந்துட்டு பார்த்துட்டு ஓடிடுவோம். அப்படி இருந்துச்சு இந்த வாய்க்கால். அப்போ இப்போல்லாம் நமக்கு பயம் போயிடுச்சு மாப்பிள்ள. அந்த கம்பி வேலைக்குள்ளேயே போய் நிற்க சொன்னா கூட நான் நின்றுவேன். வாய்க்கால் இறங்க சொன்னா, வாய்க்காலுக்கு இறங்க சொன்னா அவ்வளோதான் மாப்பிள்ள. ஏன் மாப்பிள்ள, 1 லட்சம் ரூபா பந்தயா வாய்க்கால் வாய்க்கால் உள்ள இறங்க சொல்றாங்க, இறங்கிக்கலாம் மாட்டீங்களா மாப்பிள்ள? நம்ம சிறே வேணாலும் இறங்க மாட்டேன். ஆனால் போய் ரங்க வேணும், அங்கோட போயிருமா? ஆமாம். ஏன் எதுக்கால போகும்போது தண்ணியோட ஸ்பீடு எப்படி ஐயா என்ன ஆகுது? 1950 பவானி சாகர் அணையை கட்டினாங்க. அந்த இதில் வந்து அப்படியே 2 வாய்க்கால் கிட்டத்தட்ட ஒரு அரச்சலூர் வரைக்கும் ஒரே வாய்க்காலாக வந்து அரச்சலூரில் 2 பிரிஞ்சு, அதில் 1 வாய்க்கால் சென்னிமலை பகுதிக்குமே 1 வாய்க்கால் சென்ன சமுத்திர பிரிவு அப்படிங்கிற ஒரு இதாகவும் 2 வாய்க்காலாக பிரிஞ்சிருக்கிறது. இந்த வாய்க்கால் வந்து சென்ன சமுத்திர பிரிவு, இது கொடுமுடியில் நொய்யல் ஆற்றுல போய் கடைசியாக கலக்கிறது. அதில் வந்து அரச்சலூர்லேருந்து 3 கிலோமீட்டரில் எலவனத்தம் என்ற ஊரில் இந்த சூட்டு வாய்க்கால்னு சொல்லுவாங்க. இதை இது பக்கத்தில் ஒரு மலை ஒன்று இருக்குது, முருகன்கோயில் மலை இருக்குது. அந்த மலை அடிவாரத்தில் வேகமாக தண்ணி வர்றதுனால ஒரு டேர்னிங் இருக்கிறது. அப்போ 1950 இந்த அணையை கட்டி ஃபஸ்ட்டு வெள்ளோட்டமாக தண்ணி விட்டதில் இந்த டேர்னிங்கில் வந்து வாய்க்காலே உடச்சிக்கிச்சு. இதுதான் முக்கிய காரணம். அதில் உடச்சிக்கிது என்ன இதுன்னு ஆய்வு பண்ணி பார்த்ததில் இது மாதிரி மழை ரொம்ப சருவாக இருக்குது, அதுக்காக இது கார வாய்க்கால் போடலான்ட்டு அப்போ சூட்டு வாய்க்கால்னு அந்த காலத்திலேருந்து சூட்டு வாய்க்கால்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நீளம் வர அளவுக்கு இருக்குதுங்க. மாம்சே, என்கிட்ட எலுமிச்சையன் கதை ஏதோ சொன்னீங்கல்ல, அது அப்படியே ஆடியன்ஸை சொல்கிறீங்களா?
மாப்பிள்ள நான் 10வதோ 9வதோ படிக்கும்போது எங்கள் பார்க்கலான்னு பசங்களாம் ஸ்கூலை கட் அடிச்சுட்டு வந்த மாப்பிள்ள. அப்போ வந்து நிறைய பேர் காரில் வந்து என்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி என்னடா பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன். அப்புறம் எல்லாம் பசங்களை வந்து பார்த்தா அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த எலுமிச்சிங்க இந்த பிளாஸ்டிக் பந்தெல்லாம் இருக்குதுல்ல மாப்பிள்ள, அதை வந்து இந்த கார் இந்த இடத்துல காரை நிறுத்திக்கிட்டாங்க மாப்பிள்ள. இந்த இடத்துல ஒரு ஆள் போடுறது காரில் எவ்வளோ ரன்னிங் போக முடியுமோ போய் பார்த்தாங்க. ஆனால் கார் அதை மிந்தவே முடியல மாப்பிள்ள, அந்த அளவுக்கு ஸ்பீடாக போச்சு எலுமிச்சங்காய் போட்டு. ஆமாம் மாப்பிள்ள. அப்பெல்லாம் அவங்கெல்லாம் வந்து ஒரு விளையாட்டை விளையாண்டுருந்தாங்க சின்ன பசங்க. காரு வந்து அந்த எலுமிச்சங்காய் ஸ்பீடாக பிடிக்க முடியல மாப்பிள்ள, அந்த அளவுக்கு ஸ்பீடு மாப்பிள்ள அது. இப்போ நீயே வேறு ஒரு ஒரு ஒன்றும் இல்லை, இப்போ வேறு பந்து வேறு கொண்டாடல, நான் நீ சும்மா வேறு சொன்னேன்னு வந்துட்டேன். இப்போ ஒரு தலையை அந்த தலையை உடச்சு போட்டு பாரு மாப்பிள்ள, எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு மட்டும் பாரு. தலையை உடச்சா போட்டு பார்க்கலாமா? போடலாம் மாப்பிள்ள. சரி சார், பந்து வேற கொண்டாடல. ஸோ ஸோ அதனால் வந்து என்ன இப்போ போடலாம், கொட்டாயி போடலாமா? ஆயுத கிடச்சிருச்சா, அதை போட்டு பார்க்கலாமா? போடுங்க. அப்பா வேற லெவல் இருக்கு, இவ்வளவு டேஞ்சரான வாய்க்காலு, உள்ள யாராச்சும் விழுந்துட்டா என்ன மாம்சம் பண்றது? அதுக்கு தான் மாப்பிள இந்த மாதிரி போட்டுருக்காங்க கம்பி சேஃப்டிக்கு. ஆனா இப்ப பாரு, எல்லாம் உடஞ்ச துரு பிடிச்ச வேஸ்டா போச்சு மாப்பிள. ஆனா இது வந்து சேஃப்டியா கிடையாது, இதுல தான் எல்லாம் மக்கள் எல்லாம் போவாங்க வருவாங்க, காட்டுக்கு தண்ணி எட்டா வர போவா இருப்பாங்க. ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சாலும் உள்ளு விழுந்தாலும் ஒன்றும் காப்பாற்ற கூட முடியாது மாப்பிள, அந்த அளவுக்கு இந்த டேஞ்சரான வாய்க்கால் இது. நீங்களே பாருங்க தண்ணி போகிற ஸ்பீடில், தண்ணி போகிற ஸ்பீடில் விழுந்துட்டு அவ்வளோதான், ஒன்றும் காப்பாற்ற யாருனாலையும் காப்பாற்ற முடியாது, அந்த அளவுக்கு டேஞ்சரான வாய்க்கால் பாருங்க மாப்பிள. இங்கே பாருங்க, நீ இங்கே பாருங்கள் வீடியோ, இங்கே எடுங்க, நல்லா உடஞ்சி கிடக்குது, ஒரு பராமரிப்பும் இல்லை, நல்லா சிதிலும் அடைஞ்சு கிடக்குது மாப்பிள. அன்றைக்கே ஒரு கண்ணுக்குட்டி விழுந்து அது செத்து போச்சு. யாராச்சும் வண்டியிலேயே வந்தாங்களோ அதில் தவறி விழுந்துட்டா ஒன்றுமே பண்ண முடியாது மாப்பிள, ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து கவர்மெண்ட் பார்த்து இதுக்கெல்லாம் இவ்வளோ ஹைட்டுக்கு கொஞ்சம் நல்லா நீட்டாக இந்த ஸ்டீலெல்லாம் போட்டு நல்லா சேஃப்டியாக கட்டி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கு மக்களுக்கு, அவ்வளோதான் மாப்பிள. மாப்பிள இந்த வாய்க்கா வந்து 1950 வெட்டியிருக்கிறாங்க மாப்பிள பாசனத்துக்காக. அப்போல்லாம் ஜேசிபி அந்த மாதிரி இயந்திரங்கள்லாம் இல்லை மாப்பிள, மனித உழைப்பாலையா மனித சக்தி கொண்டு தான் இதை கட்டிக்கிறாங்க. எங்கள் தாத்தா எல்லாம் நம்ம இங்கே இருக்கிறீங்க எல்லாம் உங்கள் தாத்தா கூட வெட்டியிருப்பாங்க, எங்கள் தாத்தா கூட வெட்டியிருப்பாங்க. எல்லாம் மனித உழைப்பு மூலியமாக தான் இந்த வாய்க்கால் முழுமையாக வேலை நடந்திருக்குது மாப்பிள. 1950 201 கிலோமீட்டருக்கு எட்டப்பட்ட அந்த கீழ்பவானி பவானிசேகர் வாய்க்காலில் வந்து இந்த ஏரியாவில் இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த சூட்டு வாய்க்கால், அதாவது இந்த வேகமாக போகுது தண்ணி, இந்த வாய்க்கால் வந்து இருக்குது. வேறு எங்கேயுமே இந்த 201 கிலோமீட்டரில் வேறு எங்கேயுமே கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்க அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது, அதனால தான் இந்த இடம் வந்து இவ்வளோ ஸ்பெஷல். நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். 200,000 ஏக்கருக்கு வந்து இந்த வாய்க்கால் தண்ணி வந்து பாசனமாக பயன்படுத்தப்படுது. உங்களெல்லாம் இப்போ இங்கே விழுந்துட்டோம் அப்படின்னா இது வந்து போயிட்டு இதோட ஸ்பீடு வந்து கம்மியறதுக்கு வந்து அங்கே ஒரு தடுப்பு மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே விழுந்துட்டோம் அப்படின்னா அந்த தடுப்பில் போய் அடித்தோம் அப்படின்னா சத்தியமாக க்ளோஸு, டிக்கெட்டு கண்டிப்பாக வாங்கிடலாம். மாமா சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், அதாவது வந்து கம்பி வேலியே ஆல்ரெடி வந்து டேமேஜ் தான், ஆனால் இந்த இடத்துல வந்து கம்பிவேலி சுத்தமாகவே இல்லை. அதான் இந்த கேப்லாம் கம்பிவேலி சுத்தமாகவே இல்லை, மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை மற்ற உயிரினங்கள் மிருகங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான இடம். ஸோ அதனால் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்ட கம்பி வேலியை வந்து நம்மளுடைய இடுப்பு ரேஞ்சுக்கு தான் வந்து போட்டிருக்காங்க. இதை வந்து அதிகப்படுத்தி அதாவது ஒரு 7 அடி உயரத்துக்கு வந்து கம்பி வேலி போட்டால் மட்டும்தான் இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டியான இடமா வந்து கருதப்படும். மகளே ஃபைனலாக வந்து இந்த வாய்க்காலுடைய எண்டுக்கு வந்து வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வந்து இந்த வாய்க்கால் வந்து வருது, இந்த சூட்டு வாய்க்கால் வந்து வருது. இதுக்கு மேலே வந்து அங்கே ஆரம்பத்தில் பார்த்தீங்களா நார்மலான பெரிய வாய்க்கால் வந்ததில்ல, மண்ணில் வந்ததில்ல, அந்த மாதிரி வருது. இந்த ஒரு இடத்துல மட்டும் வாய்க்கால் வந்து அதாவது மண்ணரிப்பு வந்து ஏற்படக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி, ஏன்னா அந்த இடம் வந்து சரியான இறக்கம், அந்த இறக்கத்தில் வந்து இவ்வளோ வேகமாக தண்ணி வந்தது அப்படின்னா மண்ணெல்லாம் அரிச்சிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி வந்து ரெண்டு சைடு வந்து இந்த காரை வந்து போட்டது. காரை வந்து போட்டங்காட்டி தண்ணி வேகமாக வரங்காட்டி இந்த வாய்க்கால் வந்து சூட்டு வாய்க்கால்னு சொல்லிட்டு பேர் வந்துருச்சு. இந்த வாய்க்காலோட எல்லை வந்து இதோ பாருங்கள், எல்லையில் தான் நம்ம நிற்கிறோம். இந்த இடத்துல அந்த வாய்க்காலோடைய எல்லை வந்து முடியுது. இதுக்கு மேலே வந்து நார்மலான நம்மளுடைய மண் வாய்க்கால் வந்து ஸ்டார்ட் ஆயிருது, மண்ணில் நார்மலான மண்ணில் பறைச்சிருப்பாங்கல்ல அந்த வாய்க்கால் வந்து ஸ்டார்ட் ஆயிருது. இவ்வளோ சின்ன வாய்க்காலில் வந்து இவ்வளோ பெரிய வாய்க்காலுக்கு தண்ணி போகுது பாருங்களேன்.
அந்த காலத்தில் எவ்வளோ யோசிச்சு கட்டியிருப்பாங்க. இதனால தான் வந்து இந்த வாய்க்காலில் வீடியோ எடுக்கிறதுக்கு மெயின் ரீசனே வந்து இந்த ஒரு ரீசன் தான், அந்த வாய்க்காலில் வரக்கூடிய தண்ணியினுடைய வேகம் ப்ளஸ் வந்து அந்த வாய்க்காலுடைய டேஞ்சரு, அந்த வாய்க்காலுடைய அழகு. சரி வாய்க்கால் மக்களே, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு இந்த எங்கூரில் இருக்கிற இந்த சூட்டு வாய்க்காலை வந்து உங்களுக்கு வந்து எடுத்து காமிச்சிருப்போம். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து மெஸ்ஸில் கிரியேட் பண்ணிவிட்டுருக்கு நினைக்கிறேன், ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பதில் சந்திக்கிறேன். இந்த மாதிரி பண்ணால் மாமா மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பதில் சந்திக்க முடியாதுங்கிறாரு. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இருக்கிற கண்டிப்பாக நம்ம சம்மதி சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்த விடைபெறுது உங்கள் நடிகர் கேசவ் ரடபசியோ. பாய் கேசவ். மாமா மறக்காம என்ன மாமா பண்ணோன்னு மறக்காம அந்த சாப்பு கலர்ல என்னமோ எழுதிருக்க மாப்பிள இங்கிலீஷ்ல அதை அமுதன் மாப்பிள. அப்புறம் பெல்லு, பெல்ல டிங் டிங் டிங்னு அடிக்கிறது மாதிரி மூணு கொடுத்தா ஆள் கொடுக்கணும் மாப்பிள. ஓகே பாய். அதனால டாட்டா சொல்லிட்டு மறுபடி மீட் பண்ண போறேன்னு நினைக்கிறீங்களா? மாமா வந்து சம்பளம் வாங்கிட்டு எனக்கு என்ன ஆயினதுக்காருன்னு பாருங்க. மாமா என்ன மாமா அது? வாவ், ரெண்டுமே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது என்னது காராச்சிவா, என்னன்னு தெரியல. இது ஜிப்ஸு, குச்சி சிப்ஸு. இது வந்து கடலை. சாப்பிடலாமாம்மா? நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா ஐயா? விரதமா? சனிக்கிழமை விரதமா? சரி நான் சாப்பிட்றேன். அருமையான லொக்கேஷனு பாருங்கள். எவ்வளோ ஒரு பாசமாக இது வாங்கினதுக்கு கொடுத்துருக்காருன்னு. பிரி சாப்பிட்லாம். கூப்பிடுவோமா? ம், நீங்கள் சாப்பிட மாட்டேங்க, விரதம். நம்மளுக்கெல்லாம் அந்த பேச்சுக்கு இடமே இல்லை. கோயிலுக்கு போனால் நல்லா சாப்பிட்டு தெம்பாக போகணும்னு சாமி சொல்லியிருக்குது. Check the mic and make sure it sound right, boys.